ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினை கவனிச்சிங்கன்னா அவர் எப்பவுமே நடக்கிறப்ப அவரோட ரைட் ஹேண்ட வீசி நடக்க மாட்டாரு. அவரோட ரைட் ஹேண்ட் எப்பவுமே ஸ்டிஃபாவே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவர் அரசியலுக்கு வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல வேலை செஞ்சாரு. அந்த இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கும். அங்க வேலை செய்யறப்ப அவரோட ரைட் ஹேண்ட்ல எப்பவுமே ஒரு வெப்பன் இருந்துகிட்டே இருக்கும். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆபத்து வரலாம்னு சொல்லி அவங்களோட ரைட் ஹேண்ட்ல எப்பவுமே ஒரு வெப்பன் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே வச்சு வச்சுதான் அவர் சாதாரணமா நடக்கிறப்ப கூட அவரோட ரைட் ஹேண்ட் ஸ்டிஃபா இருக்கு. என்னதான் இப்ப அவர் வார் நடத்தினாலும் அவர் நோபல் பீஸ் பிரைஸுக்கு 2 தடவை நாமினேட் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய நாடுகளுக்கு பீஸ்ஃபுல்லா நிறைய டிஸ்பியூட்ஸ் முடிச்சு வச்சிருக்காரு. அவர் ஜூடோல பிளாக் பெல்ட்டும் வச்சிருக்காரு. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஊரை ஒரு தடவை எனிமீஸ் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு பேர் சிஏஜ் ஆஃப் லெனின் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டாக்ல அவங்க அம்மா சாவர நிலைமைக்கு போய் உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஆனா அவரோட சகோதரர்கள் ஆல்பர்ட் மற்றும் விக்டர் அதுல இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி வேர்ல்ட் வார் டூல அவங்க அப்பா ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல இன்ஜூர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் 1952 விளாடிமிர் புட்டின் பிறக்கிறாரு. பிறக்கிறப்பே இவ்வளவு சாவு பதத்தினால தான் அவர் இந்த வார் நடத்துறாரு நினைக்கிறேன். நீங்க இந்த வார் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கம்ல சொல்லி பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. ஆனா